தேனி மாவட்டத்தில் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கிடந்த விவகாரத்தில் 7 மாதங்களுக்கு பிறகு குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். டிஎன்ஏ சோதனை மூலமாக குற்றவாளி சிக்கியது எப்படி? இப்படி அடையாளமே தெரியாத அளவிற்கு முற்றிலும் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தவர் 44 வயதான நாகராஜ். 7 மாதங்களுக்கு பிறகு அடையாளம் காணப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக மனைவியை கைது செய்துள்ளனர் போலீசார். நடந்தது என்ன? தேனி மாவட்டம் கம்பம் அடுத்த புதுப்பட்டி இடையன்குளம் பகுதியில் கடந்த ஆண்டு ஜூன் 14 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கிடந்த சடலம் தொடர்பாக உத்தம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். எந்த துப்பும் கிடைக்காததாலும், சடலமாக கிடந்தவர் யார் என்று தெரியாததாலும் போலீசாருக்கு இந்த வழக்கு சவாலானதாக இருந்தது. இந்நிலையில்தான் தேனி மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காணாமல் போன ஆண்களின் தகவல்கள் பெறப்பட்டு அவர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் டிஎன்ஏ சோதனை செய்யப்பட்டது. அவர்களின் டிஎன்ஏவுடன் சடலத்தில் இருந்து பெறப்பட்ட டிஎன்ஏவும் ஒப்பிட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் முடிவில் இறந்தவர் தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த 42 வயதான நாகராஜ் என்று தெரிய வந்தது. அவரது குடும்பத்தார் மற்றும் மனைவி 33 வயதான முத்துமாரியிடம் நடத்திய விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. நாகராஜ் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளை ஒன்றில் பணியாற்றி உள்ளார். அடிக்கடி செங்கற்களை இறக்க வெளியூர் செல்வது வழக்கம். அப்போது செங்கல் சூளை அதிபர் செல்வராஜுக்கும் நாகராஜுவின் மனைவி முத்துமாரிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பழக்கம் ஒரு கட்டத்தில் இருவருக்குமான கள்ளக்காதலாக வளர்ந்துள்ளது. அடிக்கடி இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். இந்த விவகாரம் நாகராஜிற்கு தெரிய வந்துள்ளதை அடுத்து முத்துமாரியை கண்டித்துள்ளார். இதனால் தங்கள் காதலுக்கு தடையாக இருந்த கணவனை தீர்த்து கட்ட முடிவு செய்து காதலன் செல்வராஜுடன் திட்டம் போட்டுள்ளார் முத்துமாரி. திட்டம் போட்டபடி சம்பவத்தன்று நாகராஜுடன் மது அருந்தியுள்ளார் செல்வராஜ். நாகராஜை அளவிற்கு அதிகமாக மது அருந்த வைத்துள்ளார். மது போதையில் இருந்த நாகராஜை கழுத்தை நெரித்து கொன்ற இருவரும் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி பெட்ரோல் ஊற்றி எரித்துச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. முத்துமாரியை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள செல்வராஜை தேடி வருகின்றனர். கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த கணவனை மனைவியே எரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.